தமிழ்நாடு அரசு நூலக உதவியாளர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சுப்போவான வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேக்கன்சி குறித்த முழுமையான விவரங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இது மாதிரி அரசு மற்றும் தனியாதுறை சார்ந்த வாய்ப்புகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நூலக உதவியாளர் பணி வந்து அறிவித்திருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் இது போக டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ பிஇ என்ன படிச்சிருந்தாலுமே இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா இதுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே வந்து நீங்கள் தேவையே கிடையாது டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஜாப் தான் தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக இந்த வேக்கன்சிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது இதுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளோ வந்து இருக்கணும் இதுக்கான அஃபீஷியலான லிங்க் என்ன இந்த மாதிரி குறித்த முழுமையான விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தோன்னா டோட்டலாக வந்து மூணு விதமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்றை மட்டும் நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன் ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு வேக்கன்சியுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து மூணுதுக்குமே சேமாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோல கிளியரா வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி சேலம் ஆய்வக உதவியாளர் உங்களுக்கான சேலரி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரை இருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் பணியிடங்கள் வந்து ஐந்து பணியிடங்கள் கல்வித் தகுதி மினிமம் நீங்க பாஸ் பண்ணி எலிஜிபிள் தான் வயது வரும்போது ஒவ்வொரு கேட்டகரி வைசா கொடுத்துருக்காங்க என்னன்னு நீங்க வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நூலக உதவியாளர் சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபா வரையும் ஒரு வேக்கன்சி தான் வந்து இருக்குது ஒரு கேஸ்ட் வைஸாக அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க விடோ மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் முப்பத்தி ஏழு வயது வந்து இருந்திருக்கணும் எஸ்எல்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் நெக்ஸ்ட்டு இளநிலை கம்மியர் உங்களுக்கான சேலரி வந்து பத்தொம்போதாயிரத்து ஐநூறுபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணிட்டு ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு வந்து நீராளர் ரெண்டு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே எலிஜிபிள் தான் நெக்ஸ்ட்டு வாயிற் காவலன் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ஐம்பதாயிரூபா வரையும் உங்களுக்கான சேலரி ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து தோட்டக்காரர் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரரூபா வரையும் உங்களுக்கு சேலரி ரெண்டு வேக்கன்சி இருக்கு ஆண்கள் பெண்கள் பெண்களுக்கு ஒன்று வந்து காலியாக இருக்குது தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நெக்ஸ்ட் பெருக்குபவர் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் ரெண்டு வேக்கன்சி ஆண்கள் பெண்கள் அப்புறம் பெண்களுக்கு ஒன்று இருக்குது தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாவே எலிஜிபிள் நெக்ஸ்ட் துப்புரவாளர் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரூபா வரையும் அதே மாதிரி ரெண்டு வேக்கன்சி தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கவே நெக்ஸ்ட் அலுவலக உதவியாளர் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரூபா வரையும் ரெண்டு ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்று மினிமம் நீங்கள் எயித்து குவாலிஃபைட் ஆனாலே வேலை இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எப்பயும் வந்து எல்லா ஜாபுக்கும் ரெடி பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் நம்ம நேம் ஃபாதர்ஸ் நேம் என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணணும் நீங்க எப்போ கொரியர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை அஞ்சு மணிக்குள்ள நீங்க வந்து கொரியர் பண்ணணும் நீங்க வந்து கொரியர் அனுப்ப வேண்டிய முகவரி செயலாளர் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி வேர்லேண்டர் சேலம் அறுநூத்தி முப்பத்தி ஆறு சைபர் பதினாறு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு பார்த்தோன்னா உங்களோட விண்ணப்பங்கள் வந்து போய் சேரணும் உங்களோட விண்ணப்பம் போய் சேர்ந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கு அபிஷியலான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மாதிரி அரசு மற்றும் துறை சார்ந்த வேலைவாய்ப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ